Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla la wa may yudlil fala hadiya la wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika la wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் முஸ்லிம் சமூகத்திலே கலாச்சார ரீதியாக மார்க்கத்துக்கு முரணான நிறைய சம்பவங்கள் நடக்கக்கூடியதை பார்க்குறோம். அது சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும் சரி, அன்றாட வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி, திருமணம் வீடுகளாக இருந்தாலும் சரி, நிறைய மார்க்கத்துக்கு முரணான, கலாச்சாரத்துக்கு முரணான, நபி வழிக்கு முரணான நிறைய காரியங்கள் நடக்கக்கூடியதை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெறுத்த ஒரு காரியம்தான் ஒரு ஆண் பெண்ணை போன்று தன்னை மாற்றிக்கொள்வது. அதாவது ஒரு ஆம்பளை ஒரு ஆண் பொம்பளை உடுப்புகளை உடுத்து பெண் மாதிரி வேஷம் இடுவதை அல்லாஹு தாலா வெறுத்தார்கள். அதே மாதிரி ஒரு பெண் ஆணை போன்று ஆடை அணிந்து ஆணை போன்று தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்வதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெறுத்தார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நிறைய வெறுத்த காரியங்கள் நடக்குது. அதே மாதிரி இந்த இஸ்லாமிய மார்க்கம் இசையை தடை செய்திருக்கின்றது. அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வதற்காக வேண்டி சிறுவர்கள் வந்து பாடல்களை பாடுவாங்க. அந்த பாடல்களை அல்லாஹ்வுடைய தூதரவங்க தடுக்கலை. ஏன்னா அந்த வார்த்தைகளில் வந்து இணைமைப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்று புகழ்ந்து பாட்டு படிப்பாங்க. இணைமைப்பு இல்லாத அந்த வார்த்தைகளை அந்த கவிதைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்தார்கள். இசையை அல்லாஹ்வுடைய தூதர் வந்து தடுத்தார்கள். அதாவது இசை கருவிகளின் மூலமாக வரக்கூடிய அந்த இசை ஒளியை சத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். இன்று பாருங்கள், முஸ்லீம் பாடசாலைகளில், அதாவது இந்த நாட்டில் ஹிந்து பாடசாலை, பௌத்த பாடசாலை, முஸ்லீம் பாடசாலை என்று பிரித்திருப்பதே அந்தந்த பாடசாலைகளில் அந்தந்த இனத்துக்கு அந்தந்த மதத்துக்கு அந்தந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற விதத்திலே அந்த பாடசாலைகளில் சில காரியங்களை செய்து கொள்வதற்கு. இன்றைக்கு முஸ்லீம் பாடசாலைகளில் பாருங்கள், இசையோடு கூடிய, இப்போ அண்மை காலத்தில் சில்ட்ரன் டே, டீச்சர்ஸ் டேலாம் நடந்துச்சு, அதெல்லாம் பல சும்மாவில் பேசப்பட்டுச்சு. இவ்வளவு பேசப்பட்டும் இன்னும் சில பாடசாலைகள் என்ன செய்து இது தொடர்ந்து கொண்டு போகிறத பார்க்குறோம். ஏன்னு சொன்னால், அந்த உள்ளத்தில் இறைவனுடைய பயம், இறைவன் கேட்பானே தண்டிப்பானே என்ற அந்த பயம் இல்லாத காரணத்தினால் எந்த அளவுக்கு நடக்குதுன்னு சொன்னால், இசையோடு சேர்த்த பாடல்களை பாடக்கூடிய விதத்தில் சில பாடசாலைகளை நடந்து கொண்டு போகின்றது. இன்னும் சில பாடசாலைகளில் பருவ வயதடைந்த பெண் பிள்ளைகள், அதாவது 9, 10 இப்படியாப்பட்ட ஆண்டுகள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பருவ வயதடைந்திருக்கும். அந்த பிள்ளைகளை வந்து ஆண்களை போல ஆடை அணிந்து, அதாவது ஒரு பெண் பிள்ளைக்கு சாரணையும் சேட்டையும் முடிப்பாட்டி ஆண் பிள்ளைகளை போன்று உடை ஆடை அணிவித்து மேடைகளில் வந்து நிகழ்ச்சி நடத்தக்கூடியதை பார்க்குறோம். கேட்டால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எங்களுக்கு பாடசாலைகளுக்கு உதவி வழங்கக்கூடிய அல்லது எங்களோட ஊரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய சில அமைப்புகள் இருக்குமே, உதாரணமாக அனர்த்த நிவாரண பணி, இப்போ வெள்ள காலங்களில் சூறாவளி அடிக்கிற காலத்தில் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அனர்த்த நிவாரண முகாம்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கின்றது. அதனால் சில பாடசாலைகள் அந்த அமைப்பால் பற்றி சில பாடசாலைகளை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அவங்களோட வேண்டுகோளுக்கு என்னங்க, சில முஸ்லீம் பாடசாலைகளில் பருவ வயது அடைந்த பிள்ளைகளை, 9, 10 ஆண்டு பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைகளுக்கு சாரணையும் சேட்டையும் கொடுத்து நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி செய்யுங்க என்று கொடுக்கக்கூடியதை பார்க்குறோம். இது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெறுத்த ஒரு காரியம். அதாவது பெண்கள் ஆண்களை போன்று ஆடை அணிந்து தோற்றத்தை மாற்றிக்கொள்வது. இப்போ இதையெல்லாம் ஒரு முஸ்லீம் பாடசாலையில் பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு தடுக்க மறுக்க முடியவில்லை என்று சொன்னால், சில கல்வி அமைச்சால சில வலைய கல்வி பழிப்பான சில நிகழ்ச்சியில் வந்து கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று இருப்பாங்க. அது விதிவிலக்கு. கட்டாயப்படுத்தாத சில நிகழ்ச்சியில் என்ன செய்யலாம், அந்த அதிபர்கள் ஆசிரியர்கள் இல்லை இதை செய்ய முடியாது, இது எங்களோட மார்க்கத்துக்கு முரண், எங்களோட கலாச்சாரத்துக்கு முரண் என்று அந்த நிகழ்ச்சியில் விடலாம். சொல்லக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் செய்யக்கூடிய அளவுக்கு இன்று பாடசாலைகளில் பார்க்குறோம். இப்போ இப்படியாப்பட்ட நிகழ்ச்சியில் இப்படியாப்பட்ட மார்க்கத்துக்கு முரணான கலாச்சாரத்துக்கு முரணான சம்பவங்களை வந்து பொறுப்பாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் தடுத்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த ஜும்மாவின் மூலமாக நாம் ஒரு
அறிவித்தலை இந்த சமூகத்துக்கு ஒரு தெளிவூட்டலை வழங்குகிறோம். வாஹிரத் அவ்வானா அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.